அனைவருக்கும் வணக்கம். உதய கம்பன்பில அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், கொழும்பில் உள்ள தமிழ் எம்பிக்களினுடைய வீடுகளை தாம் முற்றுகையிடப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்காக தமிழ் எம்பிக்களிடமிருந்து பல்வேறு எதிர்ப்பலைகள் கிளம்பியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் உதய கம்பன்பில போன்றவர்களது இனவாத கருத்துக்களால் எம்மை அச்சுறுத்தி அடக்கி ஒடுக்கிவிட முடியாது. நாம் அவர்களின் இனவாத செயற்பாடுகளை தொடர்ந்தும் அம்பலப்படுத்துவோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்போவதாகவும், முதல் கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு முன்னால் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் உதய கம்பன்பில தெரிவித்திருந்தார். அத்துடன் உதய கம்பன்பில தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் தான் மூன்று தலைமுறைகளாக தமிழ் மக்களை பாதுகாப்பாக வைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் கருத்து தெரிவிக்கையில், கம்பன்பில வரலாறு தெரியாத முட்டாள், தமிழ் மக்கள் தான் தெற்கில் தொடர்ச்சியாக இன்று வரை வேட்டையாடப்படுகிறார்கள். தெற்கில் உள்ள தமிழ் மக்களை இலக்கு வைத்து தான் கலவரங்கள் கூட கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. போர்க்காலத்திலும் போருக்கு பின்னரும் தெற்கிலுள்ள தமிழ் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டனர். நாங்கள் தெற்கில் பாதுகாப்பாக இருந்திருந்தால் எவ்வாறு எனது தந்தை கொழும்பில் சுட்டு கொல்லப்பட்டார்? எங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் உத்தரவாதமும் இல்லை. எங்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருந்தே தீரும். போர்க்காலத்தை விட தற்காலமே மோசமானதாக காணப்படுகிறது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக போர்க்காலத்தில் தமிழக விடுதலை புலிகள் இருந்தார்கள். இதன் காரணமாக தமிழர் மீது கை வைத்தால் அடி விழும் என்று தெரியும். இப்போது எந்த ஒரு கவசமுமின்றி வாழ்ந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக பயணிக்கிறோம். சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக வடக்கு கிழக்கு மக்கள் செயற்படவில்லை. போர் முடிவடைந்த பின்னர் வடக்கில் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஏனைய இடங்களிலும் சிங்கள மாணவர்கள் படிக்கின்றார்கள். வேலைவாய்ப்புக்காக அதுவும் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பை கூட தட்டி பறித்து சிங்களவர்கள் வடக்கு கிழக்கிற்கு வருகின்றார்கள். அவர்கள் சிங்களவர்கள் என்பதால் அங்குள்ள தமிழ் மக்கள் அவர்களை ஒன்றும் செய்யவில்லையே. போர்க்காலத்திலும் தமிழீழ விடுதலை புலிகள் விகாரிகளை பாதுகாத்தார்கள். தொல்பொருள் என்று சொல்லி தமிழ் பௌத்த இடங்களை சிங்கள மடை மாற்றுகின்றனர். எங்களை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தி அடக்கி ஒடுக்கிவிடலாம் என்று நினைக்கக்கூடும். அது கனவிலும் நடந்துகிறாது என்பதை அவருக்கு சொல்கிறேன். உங்களின் இன அழிப்பை தொடர்ந்தும் அம்பலப்படுத்துவோம் என்று கஜேந்திரகுமார் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை கம்பன்பிளவின் கருத்து தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் கருத்து தெரிவிக்கும் போது, எங்களுடைய மதத்தலத்தில் பௌத்த மத சின்னங்களை திணிக்க வேண்டாம் என்றே நாங்கள் கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, அரசாங்கமும் இதனை இணைந்து செய்கின்றது. அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்காமல் விட்டிருந்தால் நாடு இவ்வளவு படு பாதாளத்துக்கு போயிருக்காது. அதுபோலவே தற்போது மத பிரச்சனைகளையும் தொடக்கியிருக்கிறார்கள். இதனால் நாடு பிரச்சனைக்குள் மீள செல்லப்போகிறது. இவர்கள் கொழும்பில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு முன்னால் போராட்டம் செய்தால் செய்யட்டும். அது அவர்கள் தம்மை பௌத்த சிங்கள தலைவர்கள் என சித்தரித்து வாக்கு வங்கியை பெருக்க போகின்ற ஒரு நாடகமாகவே காணப்படுகிறது என்று சித்தார்த்தன் மேலும் தெரிவித்தார். இவ்வாறாக இந்த உதய கம்பன் விளைவினுடைய கருத்திற்கு பல்வேறு எதிர்ப்பலைகள் இன்றும் கிளம்பிக்கொண்டே இருக்கின்றது. இந்த எதிர்ப்பலைகளுக்கு மத்தியில் இது எவ்வாறான ஒரு போராட்ட வடிவமாக மாறப்போகிறது? இது தமிழர்களுக்கு எந்த விதத்திலே பாதிப்பாக மாறப்போகிறது என்பது தொடர்பாகவே நாங்கள் நோக்க இருக்கிறோம். இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இது எவ்வாறு செயற்பட போகிறது என்பது தொடர்பான பல்வேறு வினாக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி.